Hi everyone, in the video we will talk topic permeability. First of all, permeability na enna nu paathina, permeability is a soil property which allows the water to flow through. Eppadi adu flow through panna adu pass panna soil mass la adu allow pannudhu appdinu paathina, idha first vandha soil natural la iruka soil la soil solids irukku nu sollirukom, and the soil solids ku naduvula voids irukum. இந்த வாய்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே சாயில் சாலிட்ஸ். இதுக்கு நடுவில் இருக்க இந்த வாய்ட்ஸ் எல்லாமே இன்டர்கனெக்டடாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலர் டியூப் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த இர்ரெகுலர் டியூப்ஸ் வழியாக தான் வாட்டர் வந்து பெனன்ட்ரேட் ஆகி போகுது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி படிக்கிறது தான் பர்மியபிலிட்டி. ஃபஸ்ட்டு வாட்டரை எப்படி வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டு லோ ஹெட். எப்போவுமே வாட்டர் வந்து ஹையர்லேருந்து லோ ஹெட்டுக்கு தான் இப்படி தான் பாஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஹெட்டும் சேமாக, இப்போ இந்த டேங்க்கும் நம்ம சேம் ஹைட்டில் ப்ரொவைட் பண்ணி சேம் ஹெட் லெவல் இருந்துச்சுன்னா வாட்டர் அங்கே ஃப்ளோவே அக்கர் ஆகாது. ஸோ வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டு லோ ஹெட். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இங்கே ஹையர்டு இருக்குது, இங்கே லோ ஹெட் இருக்குது, ஹெட் ஆஃப் வாட்டர். இந்த சாயில் சாம்பிள் வழியாக வாட்டர் வந்து பாஸ் ஆகிட்டு இந்த டேங்கில் வந்து ஃபில் ஆகும். இப்போது இந்த ரெண்டு ஹெட் ஆஃப் வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஹெட் லாஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த சாயில் மாஸோட இந்த லென்த் இருக்குல்ல, பிகாஸ் இந்த சாயில் மாஸில் தான் வாட்டர் வந்து சீப் ஆகிட்டு இந்த சைடு போக போகுது. ஸோ அதை லென்த் ஆஃப் சீப்பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்சி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெலாசிட்டி ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியண்ட்டு. இப்போது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கிறதுக்காக வி ஆவரேஜுன்றது டார்சி வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்லை சூப்பர்ஃபிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே வி ஆவரேஜ் தான். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு கே ஐ. இதில் கேன்றது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போது இது போத்த சைடில் நம்ம ஏரியா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி இன்டூ ஏரியா மல்டிப்ளை பண்ணால் டிஸ்சார்ஜ் கிடைக்குமா. ஸோ டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கே ஐ ஏன்னு கிடைக்குது. கேன்றது பெர்மியபிலிட்டி, நம்ம இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இதுதான் அன்னோன் வேல்யூ. ஐன்றது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியண்ட்டு. இந்த ஹைட்ராலிக் கிரேடியண்ட் எப்படின்னா, இப்போது இந்த வாட்டர் லாஸ் இந்த ஹெட்டு இந்த லென்த் ஆஃப் சீப்பேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்லோப் எடுத்தோம்னா அந்த ஸ்லோப் வேல்யூ இருக்குல்ல அந்த டான் தீட்டா, அந்த வேல்யூ தான் ஹைட்ராலிக் கிரேடியண்ட்டு. டார்சி வந்து வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னு சொல்லியிருக்காரு. எப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டுமே வந்து இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஸோ என்னெல்லாம் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சாயில் மாஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்கணும், அதாவது எஸ்ஆர் வந்து 100% இருக்கணும். செகண்ட் வந்து பார்ட்டிக்கல் சைஸ் வந்து 0.5 mm, ஷுட் பி லெஸ் தென் 0.5 mm இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ வந்து லாமினர் ஃப்ளோவாக இருக்கணும், டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா ரெனால் நம்பர் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இவர் கண்டுபிடிச்சிருக்கிறது ஆவரேஜ் வெலோசிட்டி தான். இப்போது இந்த ஆவரேஜ் வெலோசிட்டின்றது நம்ம பார்த்திங்கன்னா சாயில் மாஸோட டோட்டல் ஏரியாவையுமே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ சாயில் மாஸ் அந்த இதில் வச்சுருக்கோன்னா அந்த சாயில் மாஸோட டோட்டல் ஏரியா, பட் வந்து வாட்டர் பாஸ் ஆகிறது என்னவோ வந்து வாய்ட்ஸில் தான். அப்போது ரியல் வெலோசிட்டி எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வாய்ட்ஸோட ஏரியா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணால் மட்டுமே ரியல் வெலோசிட்டி, ரியல் டிஸ்சார்ஜ் என்ன அந்த சாயில் மாஸ்க்குன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம்னா, இவரோட வெலோசிட்டி, இவர் கண்டுபிடிச்ச அந்த டார்சி வெலோசிட்டியும் ரியலாக இருக்க சிபிஎச் வெலோசிட்டியும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சாயில் மாஸ் எடுத்துருக்கிறது டார்சி வந்து கொடுத்துருக்க ஃபார்மில் டோட்டல் ஏரியா ஆஃப் தி சாயில் மாஸ் கன்சிடர் பண்ணுது, அதை வந்து டிஸ்சார்ஜ் ஆவரேஜ்னு எடுத்துக்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா, இந்த சீபேஜ் டிஸ்சார்ஜ்க்கு ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுறோம். சீபேஜ் டிஸ்சார்ஜ்னால் நம்ம டோட்டல் சாயில் மாஸோட ஏரியா எடுக்கலாமா, அந்த வாய்ட்ஸ் இருக்குல்ல சாயில் மாஸில் அந்த வாய்ட்ஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். பட் வாய்ட்ஸ் ஆஃப் அந்த வாய்ட்ஸ் வந்து அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். க்யூ ஆவரேஜ்னா ஏரியான்றது அந்த சாயில் மாஸோட ஏரியா, அப்போ ஆவரேஜ் ஏரியான்னு எடுத்துக்கிறோம். வெலோசிட்டி ஆவரேஜ் வெலோசிட்டி, டிஸ்சார்ஜ்னா ஏரியா இன்ட்டு வெலோசிட்டி. அதே மாதிரி தான் சிபிஹெச், சிபிஹெச்க்கு ஏரியா ஆஃப் வாய்ட்ஸ் தான் இங்கே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் வாய்ட்ஸ் இன்ட்டு வெலோசிட்டி ஆஃப் சிபி. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை லென்த் பண்ணலாம். அப்படி பண்ணோன்னா என்ன கிடைக்கும், டோட்டல் ஏரியா இன்ட்டு லென்த் பண்ணோன்னா டோட்டல் வால்யூம் கிடச்சிரும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் வாய்ட்ஸ் இன்ட்டு லென்த் பண்ணோன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் கிடச்சிரும். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் வந்து
நமக்கு புரோசிட்டி. அப்போ வி சிபிஜ் இஸ் ஈக்குவல் டு வி ஆவரேஜ் பை என். இதுல என்னன்றது புரோசிட்டி. அப்போ என்ன இ டிவைட் பை ஒன் பிளஸ் இ, ஆல்வேஸ் வி சிபிஜ் வந்து கிரேட்டர் தென் வி ஆவரேஜ். எக்ஸ்பிரஷன் ஃபார் ஈக்குவலன் பெர்மியபிலிட்டி. இப்போ ஈக்குவலன் பெர்மியபிலிட்டினா என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மியபிலிட்டி இருக்கும் ஒவ்வொரு சாயிலுக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு லேயர் ஆஃப் சாயில் எடுத்துக்கிறோம்னா எல்லாமே சேம் ப்ராப்பர்ட்டி இருக்காது. கிளே இருக்கலாம், சாண்ட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சாயிலோட பெர்மியபிலிட்டி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம கம்பைண்டாக அது ஒரு பெர்மியபிலிட்டியாக கொண்டு வருவோம்ல, அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில் மாஸ், இதை தான் ஈக்குவலன் பெர்மியபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. வென் வாட்டர் ஃப்ளோஸ் இன் ஹரிசோண்டல் டைரக்ஷன், அப்படி இருக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே வாட்டர் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது அப்போ வந்து பெர்மியபிலிட்டி கண்டிஷன் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து வாட்டர் ஃப்ளோஸ் இன் ஹரிசோண்டல் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது. அதாவது பேரலல் டு பெட்டிங் பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு ஒரு லேயரும் பெட்டிங் பிளேன், ஸோ பேரலலாக ஃப்ளோ ஆகுதா, அதனால பேரலல் டு பெட்டிங் பிளேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஹையராக இருக்குது, இந்த ஹெட் லோவராக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டு லோ ஹெட். இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது. அந்த ஒவ்வொரு லேயரையும் நம்ம Z1, Z2, Z3 எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு சாயிலுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மியபிலிட்டி இருக்கும், அதனால் K1, K2, K3 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லேயர்லேருந்து வர்றது டிஸ்சார்ஜ் வந்து ஒன்றா இருக்கும், அடுத்த லேயரில் வர டிஸ்சார்ஜ் வேறு ஒன்றா இருக்கும், அடுத்த லேயரில் வர டிஸ்சார்ஜ் வேறு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வேரி ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்சார்ஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த வேல்யூ கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் வந்து இது வரலும் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து இந்த சம் கொடுத்துட்டாங்க, K1, Z1 இதெல்லாம் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இதோட ஃபார்முலாஸ் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு பெட்டிங் பிளேன். இப்போது இது பெட்டிங் பிளேன், இது வாட்டர் ஃப்ளோ ஆகுறது இந்த டைரக்ஷன், ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு லேயர் ஆஃப் சாயிலையும் Z1, Z2, Z3 எடுத்துப்போம். பெர்மியபிலிட்டி வந்து K1, K2, K3 எடுத்திருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஹெட்லாஸ் வந்து ஒவ்வொரு லேயர்லேருந்தும் பாஸ் ஆகும்போது, இப்போ இந்த லேயர்லேருந்து இந்த லேயருக்கு வரும்போது என்ன ஆகும், ஹெட்லாஸ் வரும். அதே மாதிரி இந்த லேயர்லேருந்து இந்த லேயருக்கு வரும்போது ஹெட்லாஸ் வரும். இப்போ நம்ம ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் பாஸ் ஆகும்போது லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அப்போது எது இதில் டிஃபர் ஆகுதுன்னா டெல்டா ஹெச். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 பண்ணும். பட் இந்த கண்டிஷனில் இதில் ஃப்ளோ ஆகிற வாட்டர் தான் இதுக்கு வரும், இதில் ஃப்ளோ ஆகிற தான் இதுக்கு வரும், ஃபைனலாக இதுலேருந்து தான் இதுக்கு போகும். ஸோ ஃபைனல் அவுட்புட் டிஸ்சார்ஜ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அதனால் வந்து நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா ஹெட் லாஸ். அப்போது டெல்டா ஹெச் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3 தான் ஈக்குவலாக இருக்கும். இதை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா கே இஸ் ஈக்குவல் டு Z1 பை K1 ப்ளஸ் Z2 பை K2 ப்ளஸ் Z3 பை K3. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்மியபிலிட்டி. இது நமக்கே தெரியும் என்னெல்லாம் பெர்மியபிலிட்டி வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னெல்லாம் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கிரெயின் சைஸ். எஃபெக்டிவ் கிரெயின் சைஸ் வந்து இப்போ கிரெயின் சைஸ் நமக்கு பெருசாக இருக்கும் போது ரெண்டு, இப்போ வந்து பெபிள்ஸ் இருக்குது, இப்போ நம்ம பெபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க இருக்க வாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக இருக்கும். அதாவது டயாமீட்டர் ஆஃப் தி இண்டிவிஜுவல் வாய்டு அது வந்து ஹையராக இருக்கும். ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைஸ் ஆஃப் தி சாயில் கிரெயின்ஸ். ஸோ கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D10 ஸ்கொயர். D10ன்றது எஃபெக்டிவ் கிரெயின் சைஸ்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ண கே இஸ் ஈக்குவல் டு CD2. இந்த ஃபார்முலா வந்து ஹேசன் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஜென்ரலி வந்து சி வந்து நம்ம 100 கன்சிடர் பண்ணிப்போம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். D10 வேல்யூ கொடுத்துருவாங்க. சி நம்மளே சி கொடுக்கலனாலும் 100 அசியூம் பண்ணிக்கணும். டி வந்து சென்டிமீட்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மியூ. மியூனா என்ன, டைனமிக் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகி போகாது. அப்போது எதுக்கு கே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மியூ. நெக்ஸ்ட்டு டெம்ப்ரேச்சர். டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், விஸ்காசிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ விஸ்காசிட்டி ரெடியூஸ் ஆனால் நமக்கு பெர்மியபிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு EQ/1+E. ஸோ வாய்ட் இன்க்ரீஸ் ஆனால், அதாவது வாய்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனால் பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் இட்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல் வாய்ட். இப்போது டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருன்றது என்னென்னா இது கிளே ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போது ஃப்ளாக்லேட்டட் ஸ்ட்ரக்சர், டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ கிளேலேயும் பெர்மியபிலிட்டி இருக்கும். பட் என்னென்னா கிளேயில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லோவராக இருக்கும் பெர்மியபிலிட்டி. ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிளேனா எல்லா கிளேவும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. கிளேலே வந்து அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கிறதும் இருக்குது. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாக்லேட்டட் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிறாங்க. இப்போது ஃப்ளாக்லேட்டட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்க ஒரு கிளே.
அந்த கிளேயில் அதோடய சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதோட என்ஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ இது நான் சும்மா ஒரு கிளே பார்ட்டிக்கல் நம்ம கன்ஸ்டர் பண்ணலாம். சர்ஃபேஸில் என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சார்ஜ். இங்கே என்ன சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு லேயரும் இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸில் இப்படி வந்து கனெக்ட் ஆகும், இந்த சர்ஃபேஸில் இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்டர் கனெக்டடாக இருக்கும் எல்லா சாயிலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப் வந்து அதிகமாக இருக்கா. ஸோ இந்த கேப் அதிகமாக இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா பெர்மியபிலிட்டி ஹையராக இருக்கும். எந்த ஸ்ட்ரக்சர்லனா ஃப்ளாக்லேட்டட் ஸ்ட்ரக்சரில் ஹையராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பெர்மியபிலிட்டி ஹையராக இருக்கும். பெர்மியபிலிட்டி ஹையராக இருக்கும் போது ஷியர் ஸ்ட்ரென்த்தும் ஹையராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர். டிஸ்பர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது அந்த சாயில் மாஸில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரீமூலன் ஸ்டேட், அதாவது வந்து ஏதோ டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டுக்கு அந்த சாயில் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாயில் ஒன் பை ஒன் லேயர் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போ இப்படி இருக்கும் போது நமக்கு பெர்மியபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவராக இருக்கும். கேப் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஈஸியாக பாஸ் ஆகுற மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சரில் பெர்மியபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஷேப் ஆஃப் த பார்ட்டிக்கல், இதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. பிகாஸ் ஷேப் ஆஃப் த பார்ட்டிக்கல் வச்சு பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டட் ஷேப். ரவுண்டட் ஷேப்னு பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் எடுத்துட்டோன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அதனால் அதை அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வாய்ட்ஸ் ஹையராக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதில் அதே மாதிரி இன்டர் கனெக்டிவிட்டி இருக்காது, அதனால் வந்து பெர்மியபிலிட்டி ஹையராக இருக்கும். இதே ஆங்குலர் ஷேப் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் இன்டர் கனெக்டடாக இருக்கும், அதனால் வாய்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ பெர்மியபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபைனல் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்சார்ப்டு வாட்டர். அப்சார்ப்டு வாட்டர் அப்படின்னா இப்போது அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் வந்து நம்ம சாயில் பார்ட்டிக்கல் அப்சார்ப் பண்ணி அதோட சர்ஃபேஸில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா வாய்ட் ரேஷியோ 0.1% வந்து அந்த வாட்டரே வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு பெர்மியபிலிட்டி ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இப்போ சில்ட் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா வாய்ட்ஸில் வந்து எல்லாமே ஃபில்லர் மெட்டீரியல் மாதிரி ஃபில்லாக இருக்கும், அதனாலேயும் நமக்கு என்ன ஆகலாம், பெர்மியபிலிட்டி ரெடியூஸ் ஆகலாம். தென் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் சைஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து என்னது ஸ்பெசிஃபிக் யூனிட் வெயிட், தென் மியூ இ கியூப் டிவைட் பை 1+E, இந்த ஃபார்முலா எல்லாமே கேஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா நம்ம டோட்டலாக எழுதுறோம். இதுலேருந்து நமக்கு என்ன ஐடியா கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ டீன்றது இந்த டி ஸ்கொயர்ன்றது சாயில், நெக்ஸ்ட்டு இ கியூப் டிவைடட் பை 1+E இதுவும் ஒரு சாயில் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கே வந்து சாயில் ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் மியூ, இது ரெண்டுமே வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி, இது சாயில் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போது நம்மளோட பெர்மியபிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் இஸ் சாயில் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி. இந்த க்வெஸ்டனும் கேட்கலாம். இப்போது இதில் சாயில் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குல்ல, இந்த சி டி ஸ்கொயர் இ கியூப் டிவைடட் பை 1+E, இதை இன்ட்ரென்சிக் பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.